वेलकम टू लावण्या लाइफ स्टाइल नम्बर इनके पाकपो पाती सवपांगी वोर मध्यान वो लंच वो वो नानपर अद्कुंगणी कई वो ना वो अलसी वचर अंजिटे अद ना वो कल अरीजिटे पुड़पड़ा अंतमी वचर ना वदंगना वो अब इतना पुल पाती वंगयम तक वंगयम वचर तक वचर तोर पर्प वो वेग वचर नान इत कड़ा पाती आयिल सेटे वजिटबल आयिल सेटे कड़ग पोटर कड़ग ना वड़ उड़े नम्बर वंगयम तक से वदा पचपना नहीं पचपर सेक अब ना इनके तोर पर्पा वेग वचर तोर पर्प ना से ना कड़ वड़ी रे पू वो अल सर नहीं वो कार मिगा तूल वेणूना नहीं सेतको ना वो इनके वो का मिग मैं कार रोम सेको वंगयम सेतुक तक सेतुक ना वद कीरे की मतलब पाती फर्स्ट उप सेटे ऐसे कलर वो चेजा आना वो ना कुन के वो सोपे इत वो रोम वदंगण कुछ वो पचवास पूना पड़ो अंदर वदको पार्क ना वदंगी ना वो इतनी कीरे सेको पंदी वो सब पड़ो इन पड़िया कीरे अब वो कुछ सीकर सीम पंदा सुलवा अब वो कुटी कुटिया अब वो सीकर कुछ रेटा कलमारी मारे वो ना वासन वो साधारण वो कीरे पाती वेरकू सेतु वो अभी पड़वाटा वो वेरकड़ वासन वो ऐसा वेरकड़ो अब वो सैडल वो मैं कीरे वो पड़वा कुछ वो वदे वो वेरकड़ वासन वो ना वदा पंदी कीरे वो कणुक रोम नाम कुर्चियों ना वदा तेमें सेकमाटे इत ना वदकटे कुछ ना वदंगनम अर अंजु निम्स पत् निम्स कुछ ना इे कुण अदक्रमा वो ना वो कुछ पर्प से वेग वचर इतमी वेग वचर बाहर रोम कुड़े वो अद्रमा वो ऊतिड़े अंत पर्प तेदा वेगो मतबड़ी वो ना युद्ध तनि सेको उपल इन तेज पांग कीरे वो अब कमी आरें अब वदंगी कुछ इलेसा वो कीरे वो इतना कमी आ्रीनिश् कलर अब इतक वो सैडिश् वो ना वो उमारी अरीज वचर अंत पर्पे वोटें उटे बॉल पड़े रोम बॉल पड़कूड़ा ओर मेरी डन रउंडा कट पड़ी वचर वो मसा सेटे वो फ्रै पड़पूक मध्यान वो लंच प्िपेर पड़नों பாருங்க கீரை வந்து 50% வந்து குக்க ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வேக வச்சிட்டு அப்புறமா பருப்பு சேருங்க நல்லா வந்து அப்படியே வந்து குக்க ஆயிடுச்சு என்ன இந்த பருப்பு வந்து நான் கடை எல்லாம் போறது இல்ல நான் அப்படியே வந்து சேர்த்துடுறேன் இதல ஏன்னா அதுவே வந்து வெந்துறோம் இன்னும் 50% வேகத்துக்கு சரியா இருக்கும் பருப்புலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் பொடி பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வந்து வேக வச்சிட்டேன் இத சேர்த்து நல்லா அப்படியே கலரிக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடா கொஞ்சம் இதுவா வேணும்னா நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இல்ல கெட்டியா வந்து நல்ல கூட்டு மாதிரி நல்ல இதுவா வேணும்னா நீங்க வந்து இதே அளவு போறோம் அப்படியே வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வந்து வதக்கிட்டு இத சேர்த்தாச்சு இப்போ வந்து அடுத்து வந்து உருளைக்கிழங்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து வேக வச்சி வச்சிருக்கேன் அரிஞ்சி வச்சிருக்கேன் இதுக்கு என்னென்ன மசாலா போட்டுருக்கேன்னா வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் சொல்லிருக்கேன் மிளகாய் தனியா சொல்லிருக்கேன் ஏற்கனவே அதெல்லாம் சேர்த்து அரைப்போம் அந்த மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அப்புறம் பெப்பர் சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறம் உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்திருக்கேன் இதடி mix பண்ணிக்கலாம்
வேறு எதுவும் தண்ணியெல்லாம் எதுவும் வேண்டாம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிறது வா தண்ணியே போகும் அதுக்கு. இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வந்து ரொம்ப உடையாத மாதிரி இதில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு கிழங்குலேயும் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஏற்கனவே குக் ஆனதுனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. நம்ம வந்து வறுக்கும்போது வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்காக, அதாவது கேஸ் ப்ராப்ளம் எதுவும் பண்ணாது, அதுவும் வந்து டேஸ்ட்டுக்காகவும் வந்து அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு இது பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க உருளைக்கிழங்குக்கு. இதை நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு வேணால் பெப்பர் வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் மூக்கடலை தண்ணி ரசம் வைக்க போகிறேன். அதாவது வந்து மூக்கடலை வேக வச்சு வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் என்ன செய்வேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து வேக வைப்பேன். அதில் வந்து நம்ம சுண்டல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இருக்கும், வேக வச்ச தண்ணி, அதை நான் வந்து எடுத்து அடுத்த நாள் செய்கிறதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி வந்து அந்த மூக்கடலை தண்ணி ரசம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த தண்ணியில் வந்து இப்போ வந்து புளி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் ரசம்லாம் போட்டிருக்கேன், ரசம் பொடி ரெசிபி, அப்புறம் வந்து ரசம் வைக்கிறதுலாம் காமிச்சிருக்கேன். நான் வந்து இந்த தண்ணியில் வைக்கலான்றதுக்காக சொல்கிறேன். நான் புளியை வந்து சேர்த்துப்பேன், ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நான் வந்து இந்த ரசம் ரெடி பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் ரசம் ரெசிபி போட்டிருக்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்ச தண்ணியில் செஞ்சு பாருங்கள், ரசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு யூஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் இதுவாகிடும். ஏன்னா அது சுண்டல் தண்ணி இல்லையா, அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து தவா வச்சாச்சு. இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது ஏற்கனவே குக் பண்ணது தான், அதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேமராவில் எல்லோவாக தெரியுதுங்க, ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா வந்து மிளகாத்தூள் வந்து டார்க்காக தான் இருக்குது. இப்போ வந்து போட்டு இது வறுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், ஏன்னா பச்சையாக அரைஞ்சிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது டைமும் அதிகமாகும், அது வந்து சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச வந்து நம்ம பொன்னாங்கண்ணிக்கீரை கூட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அது கூட வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் மாத்திரம் போட்டு செய்கிறதுனா இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு போட்டுக்கோங்க. நான் ஒன்று தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.